ஹாய், வாங்க நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம் வந்து குக்கரில் செய்ய வேணாம், பிரியாணி பாத்திரத்துலேயே நம்ம செய்யலாம். தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து, முழு உளுந்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தக்காளி, நாலு தக்காளி நான் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆனியன் ஆட் பண்ணலை. ஆனியன் ஆட் பண்ணால் வந்து தக்காளி ரைஸ் வந்து சீக்கிரம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இது நம்ம இப்போ செஞ்சோம்னா மதியம் லஞ்சு கூட நல்லாயிருக்கும். ஆனியன் வந்து ஆட் பண்ணி செஞ்சால் அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தண்ணி விடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் ஆனியன் ஆட் பண்ணல. மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி அந்த தக்காளியில் வந்து தண்ணி இருக்கும், அந்த தண்ணிலாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கார மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கினேன். கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த தக்காளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போகும், நல்லா கிரேவி மாதிரி வரும். உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா அதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் வந்து நல்லா இருக்கட்டும், நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா தண்ணிலாம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்மதி அரிசி வந்து 2 கிளாஸ் வந்து 1/2 hour ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ அந்த அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தக்காளி ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். அந்த டம்ளரால் தான் நான் 2 டம்ளர் எடுத்தேன் அரிசி. ஸோ அந்த டம்ளர்லேயே நான் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் வந்து வத்தட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் வச்சிடலாம். பிரியாணி நம்ம எப்படி செய்யறோமோ அதே மாதிரி தாங்க சேம். இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம் பண்ணிடலாம். வானல் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சுட்டு அது மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து கல் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. 5 மினிட்ஸுக்கு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 5 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கும். நீங்களும் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது போல் செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.